ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌதீஷ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சாமை அரிசி பொங்கல் பண்ண போகிறோம். பொதுவாக சாமை அரிசியில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக இதில் பொங்கல் பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. குக்கரில் ஒரு டம்ளர் சாமை அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பொங்கலுக்கு வந்து அரிசியை ஊற வைக்காமல் செஞ்சுருக்கேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் சாமை அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் பருப்பு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கிளாஸில் அரிசியும் பருப்பும் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் 5 கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பொங்கல் வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடியோடு நல்லா கலந்துக்கலாம். இன்றைக்கி பொங்கல் பார்த்தீங்கன்னா அரிசியை வறுக்காமல் ஊற வைக்காமல் டேரெக்டாக செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் வாங்க. பொங்கல் தாளிக்கிறதுக்கு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடாகட்டும். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 10 முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நெய்லே நல்லா பொரிஞ்சு வரட்டும். முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆனப்புறம் இது கூட 1 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நெய்லே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொங்கலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தாளித்த இன்க்ரீடியன்ஸை நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்துக்கலாம். சாமையில் பற்றி நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த பொங்கல் எல்லாருமே சாப்பிட்லாம், ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட. கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். பொங்கல்னாலே நம்ம நெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான சாமை அரிசி பொங்கல் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக சாமை அரிசி பொங்கல் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.